இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், எவ்வளோ கம்யூனல் ரேங்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றியிருந்தால் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதற்கு கீழே ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடைபெற்ற தேதியெல்லாம் இருக்கும். நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா என்டர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர்னு வரும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும், அந்த வேல்யூ சால்வ் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட் பார்ட் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி எல்லாமே இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரேங்க்கும் இருக்கும், கம்யூனல் ரேங்க்கும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு குரூப் ஃபோருக்கான வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து 31% கொடுத்துருக்காங்க. ஜேஏ பில் கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனல் ரேங்க் 1000 அல்லது 1000 குறைவாக இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 700 இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் அதற்கான ரிசர்வேஷன் வந்து 26.5% கொடுத்துருக்காங்க. பில் கலெக்டர் ஜேஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து 1800லேருந்து 1900க்குள்ளே இருக்கணும். இதுவே டைப்பிஸ்டாக இருந்தால் 1000லேருந்து 1100க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் வந்து 3.5 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜேஏ பில் கலெக்டருக்கு கம்யூனல் ரேங்க் 200லேருந்து 250க்குள்ளே இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு இருந்தால் 150லேருந்து 160க்குள்ளே இருக்கணும். எம்பிசி கேட்டகரிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஜேஏ பில் கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 1600க்குள்ளே இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு இருந்தால் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் 800லேருந்து 900க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 15%. இதில் ஜேஏ பில் கலெக்டருக்கான கம்யூனல் ரேங்க் வந்து 1200லேருந்து 1300க்குள்ளே இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு இருந்தால் 700லேருந்து 800க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக வந்து எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருந்தால் அதற்கான ரிசர்வேஷன் 3% கொடுத்துருக்காங்க. ஜேஏ பில் கலெக்டர் வந்து 200லேருந்து 250க்குள்ளே கம்யூனல் ரேங்க் இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு இருந்தால் 150லேருந்து 200க்குள்ளே இருக்கணும். அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து 1% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜேஏ பில் கலெக்டராக இருந்தால் 70லேருந்து 80க்குள்ளே உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இருக்கணும். டைப்பிஸ்ட்டாக இருந்தால் 40லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். இந்த லெவலில் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் இருந்தாலே போதும், குரூப் ஃபோருக்கான ஜாப் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.